திண்டுக்கல் அருகே இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். வீரமணிகண்டன், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? இது தொடர்பாக யாரேனும் கைது செய்யப்பட்டுள்ளார்களா? விவரம் என்ன? திண்டுக்கல் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கம். இவர் வந்து திண்டுக்கல் அடுத்துள்ள மாலப்பட்டி செட்டி குளத்துல மீன் பிடிப்பதற்காக வந்து குளத்தை வந்து குத்தகை எடுத்துள்ளார். இந்த குளத்தை காவல் காப்பதற்காக மாணிக்கோட்டரோட மகன் வந்து ராக்கி என்ற ராகேஷ் வந்து நள்ளிரவு வந்து அந்த குளத்துல காவல் காத்திருக்கும் போது அங்க வந்து சில மர்ம நபர்கள் வந்து அந்த ராகேஷை வந்து துப்பாக்கியால சுட்டுட்டு அங்க தப்பி ஓடி விட்டார்கள். துப்பாக்கி சத்தம் கேட்டு அங்க அக்கப்பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் வந்து ரத்த வளர்த்து கிடந்த ராகேஷை மீட்டு வந்த திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனை கொண்டு வரவில்லை. அவர் வந்து பரிதாபமாக உயர்ந்தாரு. இந்த முதல்கட்ட விசாரணையில வந்து சம்பவ இடத்துக்கு வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் வந்து இந்த இளைஞர் எதுக்காக கொல்லப்பட்டாரு, துப்பாக்கி எதனால சுடப்பட்டார் என்று அந்த விசாரணை நடத்தினதுல இந்த குளத்தை மீன் பிடிக்க எடுப்பதில் வந்து முன்பெயர் இருக்குமா என்ற கோணத்துல வந்து இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்துல வந்து தீவிர விசாரணை நடத்துறாங்க. சம்பவ இடத்துல வந்து மாவட்ட எஸ்பி மற்றும் டிஎஸ்பி எல்லாம் வந்து விசாரணை நடத்துறாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த துப்பாக்கி சுட்டுல அந்த ராகேஷ் உடம்புல ஒரு 6 குண்டுகள் பாய்ந்தது. அந்த 6 குண்டுகள் வந்து கைப்பற்றப்பட்டு இந்த வந்து குளத்தை ஏலம் எடுப்பதெல்லாம் வந்து இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்துலதான் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுக்காக தனிப்படை அமைக்கப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வீரமணிகண்டன்.